ஓம் சாந்தி. 24/8/2020. இனிமையான குழந்தைகளே, நான் 84 பிறவி சக்கரத்தை முடித்துவிட்டேன். இப்பொழுது எனது வீட்டிற்கு செல்கிறேன். இன்னும் சிறிது காலம்தான் இந்த கர்ம கணக்குகள் இருக்கின்றன என்ற மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இருங்கள். கேள்வி: விக்ரமாஜித் ஆகக்கூடிய குழந்தைகள் விக்ரமங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக எந்த விஷயத்தின் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும்? பதில்: அனைத்து பாவ கர்மங்களுக்கும் வேறாக இருக்கக்கூடியது தேக அபிமானம் ஆகும். அந்த தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு அடிக்கடி ஆத்ம உணர்வு உடையவராகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நல்லதோ கெட்டதோ அதன் பலன் அவசியம் கிடைக்கும். கடைசியில் மனம் உறுத்தும். ஆனால் இந்த பிறவியின் பாவசுமையிலிருந்து விடுபடுவதற்கு தந்தையிடம் உண்மையை கூறிவிட வேண்டும். ஓம் சாந்தி. நினைவுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த லட்சியம் ஆகும். பலருக்கு சொல்வதில்தான் அதிக ஆர்வம் இருக்கிறது. ஞானத்தை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. 84 பிறவி சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர் ஆக வேண்டும். அதிகப்படியாக ஒன்றும் கிடையாது. நாம் அனைவரும் சுய தரிசன சக்கரதாரிகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சுய தரிசன சக்கரம் யாருடைய கழுத்தையும் துண்டிப்பது கிடையாது. கிருஷ்ணரை அவ்வாறு காண்பித்து இருக்கின்றனர். இந்த லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுவின் இரண்டு ரூபம் ஆகும். அவர்களிடத்தில் சுய தரிசன சக்கரம் இருக்குமா? பிறகு கிருஷ்ணரிடம் ஏன் சக்கரத்தை காண்பிக்கின்றனர்? ஒரு பத்திரிகை வெளிவருகிறது. அதில் இவ்வாறு கிருஷ்ணரின் பல சித்திரங்களை காண்பிக்கின்றனர். தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். சக்கரத்தின் மூலம் அசுரர்களை வதம் செய்வது கிடையாது. யாரிடம் அசுர சுபாவம் இருக்கிறதோ அவர்கள்தான் அசுரர்கள் என்று கூறப்படுகின்றனர். மற்றபடி மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கின்றனர் அல்லவா? சுய தரிசன சக்கரத்தின் மூலம் அனைவரையும் வதம் செய்தார் என்பது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் என்னென்ன சித்திரங்களை வந்து உருவாக்கி இருக்கின்றனர்? இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் மற்றும் முழு நாடகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அனைவரும் நடிகர்களாக இருக்கிறீர்கள். அந்த எல்லைக்குட்பட்ட நடிகர்கள் நாடகத்தை அறிந்திருக்கின்றனர். இது எல்லையற்ற நாடகமாகும். இதை விரிவாக புரிந்து கொள்ள முடியாது. அது 2 மணி நேரத்திற்கான நாடகமாகும். நடிக்க வேண்டிய பாகத்தை விரிவாக அறிந்திருப்பர். இங்கு 84 பிறவிகளை அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நான் பிரம்மாவின் ரதத்தில் பிரவேசிக்கிறேன் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். பிரம்மாவிற்கும் 84 பிறவிகளின் கதை தேவை. மனிதர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் வரவே இயலாது. 84 லட்சம் பிறவிகளா அல்லது 84 பிறவிகளா என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. உங்களது 84 பிறவியின் கதையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். 84 லட்சம் பிறவிகள் என்றால் எவ்வளவு ஆண்டுகள் என்பதை கூற வேண்டி இருக்கும். நீங்கள் வினாடியில் புரிந்து கொண்டு விடுகிறீர்கள். இது 84 பிறவிகளின் கதையாகும். நாம் 84 பிறவி சக்கரத்தில் எப்படி வந்தோம்? 84 லட்சம் பிறவிகள் என்றால் வினாடியில் புரிந்து கொள்ள இயலாது. 84 லட்சம் பிறவிகள் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நமது 84 பிறவி சக்கரம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்புகிறோம். இன்னும் சிறிது காலம்தான் இந்த கர்ம கணக்குகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும். பாவ கர்மங்களை அழித்து கர்மாதீத் நிலையை எப்படி அடைவது என்ற யுக்தி கூறப்படுகிறது.
மற்றபடி இந்த பிறவியில் எந்த பாவகர்மங்கள் செய்திருந்தாலும் அதை எழுதி கொடுத்து விட்டால் லேசாகி விடுவீர்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. பல பிறவிகளின் பாவகர்மங்களை யாரும் எழுதி கொடுக்க முடியாது. விகர்மங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்தன. எப்பொழுது ராவணராஜ்யம் ஆரம்பமானதோ அப்பொழுதிலிருந்தே பாவ கர்மங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. சத்தியுகத்தில் கர்மம் அகர்மமாக இருக்கும். பகவானின் மகாவாக்கியம் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களை புரிய வைக்கிறேன். விகர்மாஜீத்தின் வம்சம் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஏனியில் தெளிவாக இருக்கிறது. சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் எதுவும் கிடையாது. சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் ரகசியத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்திருக்கிறீர்கள். நாம் தான் அவ்வாறு இருந்தோம். விராட ரூப சித்திரத்தையும் அதிகம் உருவாக்குகின்றனர். ஆனால் எந்த பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க இயலாது. இந்த பிரம்மாவிற்கு மேலே யாராவது இருக்க வேண்டும். அவர்தான் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை யாராவது ஒரு குரு கற்றுக் கொடுத்து இருந்தால் அந்த குருவிற்கு ஒரே ஒரு சீடர் மட்டும் இருந்திருக்க இயலாது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை அடைவது தூய்மையிலிருந்து தூய்மையற்ற நிலை அடைந்தே தீர வேண்டும். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பல முறை இந்த சக்கரத்தில் சுற்றியே வந்திருக்கிறீர்கள். சுற்றி கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் முழுமையான நடிகர்களாக இருக்கிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வேறு யாருக்கும் பாகம் கிடையாது. உங்களுக்குதான் தந்தை புரிய வைக்கிறார். பிறகு நீங்கள் இதையும் புரிந்து கொள்கிறீர்கள். அதாவது மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் இந்த நேரத்தில் வருகின்றனர். உங்களது பாகம் ஆல்ரவுண்ட் பாகமாகும். சத்தியுகத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்று கூற மாட்டோம். அவர்கள் துவாபர யுகத்தில் கூட நடுவில் வருகின்றனர். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களது புத்தியில்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் இயலும். வேறு யாரும் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை அறிந்து கொள்ளவில்லை. படைப்பவரையே அறியவில்லை எனும்பொழுது படைப்புகளை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும்? எது சரியான விஷயமோ அதை அச்சடித்து விமானத்திலிருந்து நாலாபுறமும் இட வேண்டும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அந்த கருத்து அல்லது தலைப்புகள் பற்றி அமர்ந்து எழுத வேண்டும். வேலை இல்லை என்று குழந்தைகள் கூறுகின்றனர். இந்த சேவை அதிகம் இருக்கிறது என தந்தை கூறுகிறார். இங்கு தனிமையில் அமர்ந்து இந்த காரியத்தை செய்யுங்கள். பெரிய பெரிய இயக்கங்கள், கீதா பாடசாலைகள் போன்ற அனைத்தையும் விழிப்படைய செய்ய வேண்டும். அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். யார் புத்திசாலிகளாக இருப்பார்களோ அவர்கள் உடனேயே புரிந்து கொள்வார்கள். அவசியம் சங்கம யுகத்தில்தான் புது உலகம் உருவாகிறது, பழைய உலகம் அழிகிறது. சத்தியுகத்தில் புருஷோத்தம மனிதர்கள் இருப்பார்கள். இங்கு அசுர சுபாவமுடைய தூய்மையற்ற மனிதர்கள் உள்ளனர் என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். கும்பமேளா போன்றவைகள் நடைபெறுகிறது. குளிப்பதற்கு அதிகமான மனிதர்கள் செல்கின்றனர். ஏன் குளிக்க செல்கின்றனர்? தூய்மையாக விரும்புகின்றனர். ஆக எங்கெல்லாம் மனிதர்கள் குளிக்க செல்கிறார்களோ அங்கு சென்று சேவை செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த தண்ணீர் தூய்மை ஆக்குவது கிடையாது. உங்களிடம் சித்திரங்களும் உள்ளன. கீதா உபதேசம் நடக்கும் இடங்களுக்கு சென்று இந்த நோட்டீஸ் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். குழந்தைகள் சேவை கேட்கின்றனர். கீதையின் பகவான் பரமபிதா பரமாத்மா சிவன் கிருஷ்ணர் அல்ல என்பதை எழுதுங்கள்.
பிறகு அவர்களது வாழ்க்கையின் மகிமையை எழுதுங்கள். சிவ தந்தையின் சரித்திரத்தை எழுதுங்கள். பிறகு அவர்களை முடிவெடுத்துக் கொள்வார்கள். தூய்மை ஆக்குபவர் என்ற கருத்தையும் எழுத வேண்டும். பிறகு சிவன் சங்கருக்கும் உள்ள வேறுபாட்டையும் காண்பிக்க வேண்டும். சிவன் தனி, சங்கர் தனி. கல்பம் 5000 ஆண்டிற்கானது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றனர், 84,00,000 பிறவிகள் அல்ல. இவ்வாறு முக்கிய முக்கிய விஷயங்களை சுருக்கமாக எழுத வேண்டும். அதை விமானத்திலிருந்து தூவ வேண்டும், புரிய வைக்கவும் வேண்டும். இந்த சக்கரத்தின் சித்திரத்தில் இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்தாபனை ஆகிறது. ஆக இந்த கால சக்கரமும் இருக்க வேண்டும். ஆகையால் முக்கியமாக 12 சித்திரங்களின் நாட்காட்டியை அச்சடிக்க வேண்டும். அதில் முழு ஞானமும் வந்துவிட வேண்டும். மேலும் சேவை எளிதாகிவிட வேண்டும். இந்த சித்திரங்கள் மிகவும் அவசியமானது. எந்த சித்திரம் உருவாக்க வேண்டும், என்னென்ன கருத்துகள் எழுத வேண்டும் என்பதை அமர்ந்து எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் குப்தமான வேடத்தில் இந்த பழைய உலகை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். குப்த போர் வீரர்களாக இருக்கிறீர்கள். உங்களை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. தந்தையும் குப்தமாக இருக்கிறார், ஞானமும் குப்தமாக இருக்கிறது. இது எந்த சாஸ்திரமாகவும் ஆவது கிடையாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களினுடையது பைபிள் போன்று அச்சடிக்கப்படுகிறது. அதை படித்து கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு தர்மத்தினருடையதும் அச்சடிக்கப்படுகிறது. உங்களுடையது பிறகு பக்தி மார்க்கத்தில் அச்சடிக்கப்படுகிறது. இப்பொழுது அச்சடிக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது இந்த சாஸ்திரம் போன்ற அனைத்தும் அழிந்து போய்விடும். இப்பொழுது நீங்கள் புத்தியில் நினைவு செய்தால் போதும். தந்தையின் புத்தியிலும் ஞானம் இருக்கிறது அல்லவா? எந்த சாஸ்திரம் போன்றவைகளும் படிப்பது கிடையாது. அவர் ஞானம் நிறைந்தவர் ஆவார். ஞானம் நிறைந்தவர் என்பதன் பொருள் அனைவரின் உள்ளத்தையும் அறிந்தவர் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். பகவான் பார்ப்பதால்தான் கர்மத்தின் பலனை கொடுக்கிறார். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். யார் பாவ கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாடகப்படி தண்டனை கிடைத்து விடுகிறது. நல்ல அல்லது கெட்ட காரியத்திற்கான பலன் கிடைத்து விடுகிறது. அதற்கு எழுத்து வடிவம் எதுவும் கிடையாது. காரியத்தின் பலன் அவசியம் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். கடைசி நேரத்தில் மனம் அதிகமாக உறுத்தி கொண்டே இருக்கும். நான் இந்த பாவங்களை செய்தேன், அனைத்தும் நினைவிற்கு வரும். செயல்கள் எப்படியோ அப்படி பிறப்பு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் விக்ரமாஜித் ஆகிறீர்கள் என்றால் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. மிக பெரிய விக்ரமம் உடல் உணர்வில் இருப்பது ஆகும். ஆத்ம உணர்வுடையவர் ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தந்தை அடிக்கடி கூறுகிறார். காமத்தில் செல்வதுதான் மிக பெரிய பாவம். இதுதான் முதல், இடை, கடைசி வரை துக்கம் கொடுக்க கூடியது. அதனால்தான் காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம் என துறவிகளும் கூறுகின்றனர். அங்கு துக்கத்தின் பெயரே இருக்காது, இங்கு துக்கமோ துக்கம்தான். அதனால்தான் துறவிகளுக்கு வைராக்கியம் ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் காட்டிற்கு சென்று விடுகின்றனர். அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம், உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியம். இந்த உலகமே மோசமானது. தந்தை வந்து நமது துக்கத்தை நீக்கி சுகம் பாபா வந்து துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கள் என்று அனைவரும் கூறுகின்றனர். தந்தைதான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் ஆவார். புதிய உலகத்தில் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்திருக்கிறீர்கள். அங்கு எந்த வகையான துக்கமும் கிடையாது. யாராவது ஷரீரம் விட்டுவிட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று மனிதர்கள் கூறுகின்றனர்.
ஆனால் நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்பதை சிறிதும் புரிந்து கொள்வது கிடையாது. நாம் எப்பொழுது இறப்போமோ அப்பொழுதுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஆனால் அவர் சொர்க்கத்திற்கு சென்றாரா அல்லது நரகத்திற்கு வந்துவிட்டாரா என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் மூன்று தந்தைகளின் ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். இரண்டு தந்தைகளை அனைவரும் புரிந்திருக்கின்றனர், லௌகீகம் மற்றும் பரலௌகீகம். ஆனால் இந்த அலௌகீக பிரஜாபிதா பிரம்மா, பிறகு இங்கு இந்த சங்கமயுக பிரம்மாவும் தேவை அல்லவா? உலகாய பிராமணர்கள் பிரம்மாவின் வாய்வழி பிறந்தவர்கள் கிடையாது. பிரம்மா இருந்தார் என்பதை அறிந்திருக்கின்றனர். அதனால்தான் பிரம்மா தேவி தேவதாய நமக என்று கூறுகின்றனர். யாரை கூறுகிறோம் என்பதை அறியவில்லை. பிராமணர்கள் யார்? நீங்கள் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள். அவர்கள் கலியுகத்தை சார்ந்தவர்கள். இது புருஷோத்தம சங்கமயுகம். இதில்தான் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிறீர்கள். தேவி தேவதா தர்மம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக குழந்தைகள் அனைத்து கருத்துகளையும் தாரணை செய்ய வேண்டும். பிறகு சேவை செய்ய வேண்டும். பூஜை செய்வதற்கும் பித்ருக்களின் உணவு சாப்பிடுவதற்கும் பிராமணர்கள் வருகின்றனர். அவர்களிடத்திலும் நீங்கள் கலந்துரையாடல் செய்து உண்மையான பிராமணர்களாக நீங்கள் ஆக்கிவிட இயலும். இப்பொழுது புனிதமான மாதம் வருகிறது. அனைவரும் பித்ருக்களுக்கு படைப்பார்கள். அதுவும் யுக்தியாக செய்ய வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் பிரம்மா குமாரிகளிடத்தில் சென்று அனைத்தையும் விட்டுவிட்டனர் என்று கூறுவர். கோபம் ஏற்படும்படியாக எதுவும் செய்துவிடக் கூடாது. யுக்தியாக நீங்கள் ஞானம் கூற வேண்டும். அவசியம் பிராமணர்கள் வருவார்கள். அப்பொழுதுதான் ஞானம் கொடுக்க முடியும் அல்லவா? இந்த மாதத்தில் நீங்கள் பிராமணர்களுக்கு அதிகமாக சேவை செய்திட முடியும். பிராமணர்களாகிய நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சத்தினர். பிராமண தர்மத்தை உருவாக்கியது யார் என்று கேளுங்கள். வீட்டில் அமர்ந்து கொண்டே நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்திட முடியும். எவ்வாறு? அமர்நாத் யாத்திரைக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் அங்கு எழுதியிருப்பதை வைத்து அந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியாது. அங்கு அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். நாம் உங்களுக்கு உண்மையான அமரக்கதையை கூறுகிறோம். அமர்நாத் என்று ஒரே ஒருவர்தான் கூறப்படுகிறார். அமர்நாத் என்றால் அமரபுரியை உருவாக்கக்கூடியவர். அது சத்தியுகமாகும். இவ்வாறு சேவை செய்ய வேண்டும். அங்கு நடந்து செல்ல வேண்டியிருக்கும். யார் நல்ல நல்ல பெரிய மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். சந்நியாசிகளுக்கும் நீங்கள் ஞானம் கொடுத்திட முடியும். நீங்கள் முழு உலகிற்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். ஸ்ரீமத் மூலம் நாம் உலகிற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். புத்தியில் இந்த போதை இருக்க வேண்டும். நல்லது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது தனிமையில் அமர்ந்து ஞானத்தின் நல்ல நல்ல கருத்துகளை சிந்தனை செய்து எழுத வேண்டும். அனைவருக்கும் செய்தி கொண்டு செல்லக்கூடிய அல்லது அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய யுக்தியை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, பாவ கர்மங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இந்த பிறவியில் செய்த பாவ கர்மங்களை பாப்தாதாவிடம் கூறிவிட வேண்டும். வரதானம்,
எப்பொழுதும் அனைத்திலும் நிறைவு பெற்ற தன்மையின் மூலம் திருப்தியின் அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் உள்ள வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: யார் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். திருப்தி தன்மை என்றாலே முழுமையாக நிறைவு பெற்ற தன்மை. எப்படி பாபா முழுமையானவராக இருப்பதால் அவரை மகிமை செய்யும் பொழுது கடலென்று கூறுகிறார்கள், அப்படியே குழந்தைகளாகிய நீங்கள் கூட மாஸ்டர் கடல், அதாவது முழுமையானவர் ஆகிவிட்டால் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் வர இயலாது. தான் முழுமையாக இருக்கும் காரணத்தினால் எந்த விதத்திலும் தொந்தரவு அடைய மாட்டார்கள். எந்த விதமான குழப்பம் மற்றும் தடைகள் ஒரு விளையாட்டாகத்தான் அனுபவம் ஆகும். பிரச்சனைகள் மனதிற்கு இதமான சாதனமாக அனுபவமாகும். நம்பிக்கை புத்தி இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் முகமலர்ச்சியுடனும் வெற்றியாளராகவும் இருப்பார்கள். ஸ்லோகன்: இக்கட்டான சூழ்நிலைகளில் பயப்படாதீர்கள். அதனிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு தன்னை பக்குவமுடையவர்களாக மாற்றுங்கள். ஓம் சாந்தி.